வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர்வால் ஹாஸ்பிட்டல் பின்னாடி உள்ள நம்ம ரேஸ் பில்டிங்கில் தான் இருக்கோம். இந்த வாரம் 24ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம இங்கே ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் மதுரையில பாத்தீங்கன்னா பூர்ணா சார் இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ணா சார் இது யாரு பாத்தீங்கன்னா பாண்டி சார் சோ என்னடா எங்கடா ரெண்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு பதட்டம் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த வாரம் நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் மதுரையில பாத்தீங்கன்னா வந்து வெரண்டா ரேஸ் ஆரப்பாளையத்துல அகர்வால் ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கு. சோ இங்கதான் வந்து இந்த வாரம் ஃப்ரைடே வரப்போற ஃப்ரைடே இன்னும் ரெண்டு
மாறி இருக்கும். அதாவது ப்ரோ, நம்ம லைஃப்ல அந்த ஒரு நாள் வந்து நம்ம லைஃபே மாத்துன்னு அந்த இடத்துல அந்த தவறு நம்ம திருத்திக்கிட்டோம்னா அதை அவங்களை திருத்த வைக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். நீங்க எதுல லேக்கா இருக்கீங்க, எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவோம். இந்த ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும் நான் நம்புறேன். நானும் அபித் சாரும் வரோம். உங்களுக்கு அபித் சார் வந்து இங்கிலீஷ்ல நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தர போறாரு, கண்டிப்பா வந்துருங்க. ஸோ இப்போ பூர்ணா சார் உங்கள்ட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஜாக்சன் உங்கள்கிட்ட உங்க கூட இருக்க போறாரு. நாங்கள் கேட்டோம் ஜாக்சன், எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜாக்சன்ட்ட கேட்டோம், நம்ம பீப்புளுக்கு ஏதாவது செய்யலாம், அதாவது எல்லா ஊர்லயும் போய் எடுக்கிறேன், மதுரையில எடுக்க மாட்டேன், திட்டு தான் கேட்டாங்க. சரியா, அதான் வந்துட்டேன். நம்மளோட மோட்டோ அப்படியுமே ஜாக்சன் மோட்டோ ஒன்னாதான் இருக்கும். எப்படின்னா 100-80 பேர் பிரகாஷ் சார்ஸ் பரத் சாரோட மெயின் மோட்டோவா அதை தான் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிட்டு இருக்கோம். அப்கமிங் எக்ஸாம்ஸ் நல்லா பேங்கிங் ஃபுல்லாக வரப்போகுது. இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, ஐபிஎஸ் போட்டிருக்காங்க. அடுத்து ஐபிஎஸ் வரப்போகுது, எஸ்பி பிஓ அண்ட் கிளர்க் வரப்போகுது. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. வேற ஆள் நம்ம சொல்லலாம், இன்னொரு ஆள் நல்ல ஒரு ஃபேமிலியரான எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிற ஒரு பீப்புள் போய் சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் ஜாக்சன் கூப்பிட்டு. இதுக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் உங்களுக்கு வந்து கீழே வீடியோஸ் கீழே வந்து லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்ஸில் வந்து ரேஸாக இருந்தாலும் சரி, நான் ரேஸ் இருந்தாலும் சரி, ஃபுல் டேட்டாஸ் அதில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வேற ஒன்றும் அதில் இல்லை. உங்களுக்கு அன்றைக்கி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 2 கிளாஸஸ் போகும், ஃபுல்லாக ஃபுல் டே போகும். ஜாக்கர் சாரும் கிளாஸஸ் இருக்கிறாங்க, மாசாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, மார்க் டெஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒன் டே வந்தீங்கன்னா நீங்கள் வெளியே செக்ஷன் முடிச்சு போகும்போது கண்டிப்பாக புது ஐடியாவோட நீங்கள் பண்ண தப்பை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே போவீங்க. கண்டிப்பாக சொல்லுங்க. ஸோ நான் ரே ஸ்டூடெண்ட் வெளியேருந்து வரவங்களுக்கு இவங்க வந்து ஏதோ மெட்டீரியல் என்ன சொல்ல மாட்டாங்க, கேட்டேன், சொல்ல மாட்டாங்க என்ன மெட்டீரியல்னு, அது சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஸோ வரவங்க எல்லாருக்குமே நான் ரே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ரே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி மேபி கண்டிப்பாக வந்துருங்க. நீங்கள் வரவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கான அந்த கிளாஸ் ரூம்லாம் நாங்கள் அலோகேட் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, ரேஸ் எவ்வளோ, நான் ரேஸ் எவ்வளோன்னா தெரிஞ்சாதான் நம்ம கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ண முடியும், சார்ஜ்லாம் ரெடி பண்ண முடியும் சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கன்ஃபார்மாக 100% நான் வருவேன் சார் அப்படின்னா வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வாங்க. இது உங்களுக்கு மாசான ஒரு வழிகாட்டி ப்ரோக்ராமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் எக்ஸாமில் ஜெயிப்போம், வெற்றி கொடி பண்ணலாமா. ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கிறோம்.